சுதந்திரம் அடைந்திருந்த காலத்துல அன்றைக்கு நமக்கு சவாலாக இருந்தது தொற்று நோய்கள் தான். அன்றைக்கு வந்து பிளேக்குக்கும் காச நோய்க்கும் காலராவுக்கும் கொத்து கொத்தாக மரணங்களை பார்த்து கொண்டிருந்தோம். நவீன மருத்துவமும் நவீன அறிவியலும் அன்றைக்கு இருந்த ஒரு ஒரு பப்ளிக் சானிடேஷன் ஃபெசிலிட்டியும் பெண்களுடைய கல்வி சிசு மரணங்கள் தவிர்க்கப்பட்டதுன்னு இவையெல்லாம் சேர்ந்து அன்றைக்கு தொற்று நோய்களை பெருவாரியாக குறைச்சு கொண்டே வந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகும் குறிப்பாக ஆசிய நாடுகளும் அதிலும் குறிப்பாக இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் தொற்றாத வாழ்வியல் நோய்களின் இருக்கப்பிடியில் வந்து நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். கடந்த ஆண்டின் 2019 பிப்ரவரியில் உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்துச்சு. வழக்கமான அறிக்கை தான், மருத்துவ உலகில் இருப்பவர்களுக்கு அது பெரும்பாலும் தெரிஞ்ச அறிக்கை. என்னன்னா, ஒட்டுமொத்த நாடுகளில் உலகின் அத்தனை நாடுகளில் இந்தியா தான் சர்க்கரையின் முதலிடத்தில் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரிஞ்சது தானே, எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், கடந்த 5-6 வருஷமாக சர்க்கரை நோயில் முதலாவது இடமோ இல்லை ரெண்டாவது இடமோ, எண்ணிக்கையில் முதலாவது இடம் இல்லைன்னா அதிக நோயாளிகள் இருப்பது இப்படி ஒரு 1வது 2வது 5வது வருஷத்துல இருக்கும். ஆனால் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய 30 மாநிலங்களில் தமிழகம்தான் சர்க்கரை நோயில் முதலிடத்தில் இருக்கு. போன வருஷம் வரைக்கும் கேரளா இருந்துச்சு, இந்த வருஷம் அதை அந்த சதவீத அடிப்படையில் வந்து தமிழகம் முதலிடத்தில் வந்திருக்கு. ரொம்ப உன்னிப்பாக வருத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி உரம் இது. ஒருவேளை தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டங்களையும் எடுத்தால், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ராம்நாடு இப்படியான மாவட்டங்கள் முன்னிலையில் வந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா மிக அதிக அளவில் அரிசி சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிற, அதிகம் மரபு ரீதியாக சர்க்கரை நோயாளிகளை கொண்டிருக்கிற மாவட்டங்களாக இருக்கிற இடத்துல, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெருவாரியாக அந்த மாவட்டங்களை ஒட்டி வந்திருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கெல்லாம் தெரியும் சர்க்கரை வியாதி ஏன் வருதுன்னு கேட்டால், அதிகம் சர்க்கரை எடுக்கிறதுனால வருது, இல்லைன்னா கிழங்கு மாவுச்சத்துக்கள் அதிகம் எடுக்கிறதுனால வருது, மரபு ரீதியாக அப்பா அம்மாவுக்கு இருந்தால் நமக்கு வரலாம், இல்லை உடல் உழைப்பு குறைந்து அதிகம் செடன்ட்ரி லைஃப் இருந்தால் வரலாங்கிறதுலாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த வருஷம் உலக சுகாதார நிகரம் ஒரு முக்கியமான ஒரு தரவை சொல்லியிருக்கு. என்னது அப்படின்னா, இவை எல்லாம் இல்லாட்டா கூட காற்று மாசுபடுதலால் கூட சர்க்கரை நோய் வரலான்னு இருக்கான். ஏர் பொல்யூஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2019 உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிக்கை அப்படி சொல்கிறது. சர்க்கரை இப்படி கூடிக்கிட்டே இருக்கு, இது ஒரு பக்கம். புற்றுநோய்களினுடைய தாக்கம், ஒரு காலத்தில் எங்கேயோ எப்போதோன்னு கேள்விப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா முதுமையில் வரக்கூடிய ஒரு நோய்களின் பட்டியலில் அதிகம் இருந்த ஒரு நோயாக இருந்த புற்றுநோய் இன்னைக்கு வந்து 35-40களில் நிறைய பேருக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை இந்த இருக்கைகளில் இங்கே அரங்கம் நிறைந்து இருக்கிறது, சில இருக்கைகள் காலியாக இருக்கின்றன. அந்த காலியாக இருக்கின்ற இருக்கையில் ஒருவேளை ஒரு 40-45 வயதை ஒட்டிய நம் நண்பர்கள் யாரேனும் இருந்திருக்கக்கூடும். அவற்றை நாம் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் புற்றுநோயில் ஒருவேளை இழந்திருக்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு அப்படியான சம்பவங்கள் காதுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கிற செய்தி நமக்கு தெரியும். நாங்கள்லாம் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் புற்றுநோய் யாருக்கு வரும், அதுவும் குறிப்பாக அன்னைக்கு வந்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் ரெண்டே பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படிம்பாங்க. அவர்களுடைய முதுமையில், அதாவது திருமணமாகாமல் பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன பெண்களின் முதுமையில் ஒருவேளை அவர்களுக்கு அதிக மன அழுத்தம் இருந்து அவர்களுக்கு மரபு ரீதியாக இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும்னு படிச்சிருந்தோம். ஆனால் வருட வருடம் கடந்த 4 ஆண்டுகளாக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுது. நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியிலிருந்து டேட்டா போடுறாங்க. கடந்த 5-6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவங்க சொல்கிறது என்னன்னா, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் வர்றது யாருக்கு வருதுன்னா, 30-35 வயதில் இருக்கிற பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் ஏராளமான பேர் வந்து
இந்த புற்றுநோயில் சிக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் ஒரு விவாதம் முன்வைக்கப்படுது, இல்லை இல்லை இப்போ நிறைய ஸ்கிரீனிங் நடக்குது, அந்த ஸ்கிரீனிங் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய வர்றது வருது. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு மேமோகிராமோ பேப்ஸ்மியரோ நடக்கலை. இப்போ அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக ஒரு துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தினால தெரிய வருதுங்கிறாங்க. இல்லை நண்பர்களே, புள்ளி விவரங்கள் வந்து புதிய நோயாளிகள் உருவாவதையும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இரத்த கொதிப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் கடுமையாக உழைத்து உறங்க நேரம் இல்லாமல் பல்வேறு மன அழுத்தங்கள் இருந்தும் தன்னுடைய வாழ்வியலை உயர்த்த வேண்டுங்கிறதுக்காக எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் உழைத்து ஓடிக்கொண்டிருக்கிற வர்க்கம், அவர்களுடைய வயோதிகத்தில் ஒரு 65-70 வயசில் சற்று அமரலாம் என்று இருக்கும்போது சமயத்தில் பார்க்கும்போது தான் லேசாக தலை சுத்தல், லேசாக தலைவலி, அதுக்கப்புறம் போய் மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது ஒரு இரத்த கொதிப்பு இருப்பதை வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு யங் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ் வந்து இந்தியாவில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்றது வந்து ஒரு சும்மா பயமுறுத்தலாக இல்லை அனுமானித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்று நினைக்க வேண்டாம். இவை அத்தனையும் அறிவியல் தரவுகளோடு மிகப்பெரிய மருத்துவ சஞ்சிகைகள் சொல்லக்கூடிய விஷயங்களினுடைய சாராம்சத்தை மட்டும்தான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு 2 நாள் இணைவு என்கிற ஒரு மந்திர சொல்லை முன்வைத்து ஒரு பெரிய குடும்பம் இங்கே குழுமி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தின் பல்வேறு அங்கத்தினர்கள் இருக்கிற விஷயங்கள்ல நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய, இந்த வீட்டிற்கு எடுத்து செல்லும் போது, இந்த சேர நாட்டிலிருந்து பாண்டி நாட்டை நோக்கி நகர்ந்து செல்லும் பொழுது நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய விஷயங்களாக நான் ஒரு சில விஷயங்களை உன்னிப்பாக உங்களிடம் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று கருதுகிறேன். நண்பர்களே, உண்மையிலேயே இந்த சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, உளவியல் நோய்கள், நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் எல்லாம் பெருகிக்கொண்டே வருது. எந்த அளவுக்கு பெருகிட்டு வருது அப்படின்னா, 1000 மரணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து தமிழகத்தில் 1000 மரணம் நடக்குது அப்படின்னா 674 மரணங்கள் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸோ இல்லை அதனுடைய செக்யூல்னால தான் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுநீரக நோய்கள் பெரிய அளவில் கூடி கொண்டிருக்கிறது. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் போவதனால வரக்கூடிய சிறுநீரக நோய்கள், ஒரு காலத்தில் சர்க்கரை நோய் வந்தா முதல் 10 வருஷம், 2வது 10 வருஷம், 3வது 10 வருஷம்னு மருத்துவ உலகம் பிரிக்கும். ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்த பிரச்சனையும் தெரியாது. 2வது 10 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜஸ் எல்லா இடத்துலையும் நடக்கும். சிறுநீரகத்துல நடக்கும், கண்ணுல நடக்கும், இதயத்துல நடக்கும், மூளையில நடக்கும். 3வது 10வது வருடத்துல, அதாவது 3rd decade of diseasesல தான் சர்க்கரை நோயோ, இதய நோயோ, இரத்த கொதிப்போ, மாரடைப்புகளோ நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு சர்க்கரை நோயில 3வது டிகேட்ல இதெல்லாம் நடக்கிறது இல்லை, 2வது டிகேட்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் கழித்த உடனே இதில் ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ள ஒரு ஒரு குடும்பமும் சிக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை ரொம்ப ஆழமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை எல்லாம் புதிய நோய்கள் இல்லை. சர்க்கரை நோய் பற்றிய குறிப்புகள் இங்கே இந்தியாவினுடைய சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ இல்லை ஐரோப்பாவினுடைய அவர்கள் நாட்டு கிரேக்க மருத்துவமோ சீன மருத்துவம் எல்லாத்துலேயும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் அது வந்து ஒரு முதுமை கால நோய்களாக, 2000 வருடத்துக்கு முன்னாடி ஒருவர் சிறுநீர் பெய்து விட்டு வந்தால் அந்த இடத்துல எறும்பு மொய்த்தது என்றால் அவர்கள் மெல்ல மெல்ல உடல் இழைத்து அவத்தையாகி கடைசியில் மரணம் முடிவார்கள் என்று எல்லா இடத்துலையும் இருக்கு. புற்றுநோய்கள் குறித்த ஆய்வுகளை பார்க்கும்போது எகிப்து மம்மிக்கள்ல, அந்த எகிப்து நாட்டில் பிரமிடுகளுக்குள்ள புதைக்கப்பட்ட ராணிகளினுடைய மார்பகங்கள்ல அந்த புற்றுநோய் இருந்ததற்கான ஆய்வுகள் தரவுகள் மிக அதிகமாக வந்திருக்கு. ஸோ அன்றைக்கு வேறெல்லாம் வந்து இல்லாத நோய்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, 40களில் இது வந்து சிக்குகிறது. நான் இங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது என்னால் அனுமானிக்கக்கூடிய விஷயம், மிகப்பெரிய அளவில் இங்கே 45-50 வயதை ஒட்டியவர்களுடைய கூட்டம் நிறைய இருக்கு. உங்களுக்கான செய்தி தான் இது. சென்னையில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதாவது ஆசியாவிலேயே மிக முக்கியமான புற்றுநோய் மருத்துவமனை. ஒரே ஒரு முறை அந்த வாசலில் நின்று பார்த்தோம்னா எவ்வளவு நோயாளிகள் இந்தியா முழுக்கவும் வந்து அங்க காத்து கிடப்பதை பார்த்து அவ்வளவு வேதனை இருக்கும் நமக்கு. அந்த அடையாறு புற்றுநோயில இதே மாதிரி மருத்துவமனையில ஒரு கருத்தரங்கு, நான் பேசிய கூட்டங்கள்ல எல்லாம் நான் வந்து அங்கே கேள்வியுற்ற இந்த விஷயத்தை பகிராமல் இறங்கியதே இல்லை.
சில நேரங்களில் என் நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை தான் எல்லா யூடியூப்லையும் நீ பேசுகிற இடத்துல எல்லாம் இருக்கடா, எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற அப்படிம்பாங்க. இல்லைடா, இந்த கூட்டத்தில் யாரோ 10 பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இன்றைக்கு இந்த செய்தி போய் சேரட்டும் என்று நான் போய் 2012 அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன். 8-9 வருடத்தில் கிட்டத்தட்ட 500-600 கூட்டங்களில் இதை சொல்லாமல் இறங்குறதே இல்லை. ஒரு 400-500 பேர் இருந்த ஒரு கருத்தரங்கு, மருத்துவ கருத்தரங்கு, நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், மருத்துவம் அதாவது புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கவங்க, சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்தவங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிற ஒரு அரங்கு. அந்த அரங்கில் நானும் பங்கேற்பாளனாக ஒரு வரிசையில் உட்கார்ந்துருக்கேன். அப்போ ஒரு மூத்த மருத்துவர், புற்றுநோய்க்காக பெரிய அளவில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண் பேராசிரியை ஒருத்தங்க மேடையில் ஏறுறாங்க. மேடையில் ஏறி முதல் ஸ்லைடை போட்டு அந்த ஸ்லைடை அவர்கள் வந்து விவரிக்கிறாங்க. நண்பர்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த அம்மா அந்த ஸ்லைடை போட்டு விவரித்ததுக்கு அப்புறம் என்னால் அந்த அரங்கில் உட்காரவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க பேச்சை தொடர்ந்து கவனிக்க கூட முடியல, அவ்வளவு உலுக்கு உலுக்கிருச்சு. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து அந்த அம்மா பேசுறாங்க, இந்த ஒரு தலைமுறை தான், இங்க இருக்கிற இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். எவ்வளவு வலிக்கும் நினைச்சு பாருங்க. ஆங்கிலத்தில் This is the only unfortunate generation, those who are going to see their own wards and children's death in their lifetime அப்படின்னாங்க. நாம் அத்தனை பேர் ஓடி ஓடி உழைப்பதும், எவ்வளவு அவமானங்கள் நமக்குள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், நாம் அத்தனை பேரும் உடை ஓடி உழைப்பதற்கான ஒரே காரணம், எனக்கு கிடைத்த அவமானம், எனக்கு கிடைத்த வாய்ப்பில்லாத தன்மை, என் குழந்தைக்கு, என் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம் அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் இருக்கிறது, மிகச்சிறப்பான கல்வி வாய்ப்பு இருக்கு, மிகச்சிறப்பான வணிக வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் சிறந்த கணக்கர்களாக, சிறந்த மருத்துவர்களாக, சிறந்த வணிகர்களாக, சிறந்த ஆளுமைகளாக வருவார்களில் என்பதை துளி கூட ஐயமில்லை. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, அவர்கள் மிகச்சிறந்த ஆரோக்கியமான மனிதர்களாக வருவார்களா என்றால் ஒரு பெரிய அச்சமும் ஒரு மிகப்பெரிய பயமும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கே இருக்கு, ஒட்டுமொத்த இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்திற்கு இருக்கிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ங்கிற கிளச்சஸுக்குள்ள நம்ம குடும்பம் மாட்டிடக்கூடாது. நோய் வந்தால் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு சர்க்கரையை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்துகிறார்கள், புற்றுநோய்களுக்கான சிகிச்சைகள் பெரிய அளவில் வந்திருக்கு, அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு சாமானிய மனிதருக்கு, ஒரு விளிம்பு நிலையில் இருக்க மனிதருக்கு சாத்தியம், அதை தாண்டி நம் அத்தனை பேருக்கும் இந்த நோய் கொடுக்கக்கூடிய நேரடி அழுத்தமோ, பொருளாதார அழுத்தமோ, சமூக அழுத்தமோ மிக பயங்கரம் நண்பர்களே. சர்க்கரை ஒரு 30 வயதில் வந்த ஒரு நபருக்கு திருமணம் கேள்விக்குறியா நிற்குது, ஆணோ பெண்ணோ. இளம் வயதில் புற்றுநோய் வந்த குடும்பத்தில் பெண் எடுக்க தயங்குகிறார்கள். இப்படியான சூழல் தான் வலைப்பின்னலாக சமூகத்தில் புறையோடி போய்கொண்டே இருக்கும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய அடுத்த தலைமுறையை இந்த NCD கிளச்சஸ்ல இருந்து மீட்டெடுக்கணும். ஏன் இவையெல்லாம் கூடிட்டு இருக்கு, ஏன் புற்றுநோய் கூடுது, ஏன் ரத்த குதிப்பு கூடுது, ஏன் சர்க்கரை நோய் கூடுதுன்னா, 3 முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம் உணவு, 2வது மனம், 3வது சுற்றுச்சூழல். நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு, அல்லது நமக்கு பரிமாறப்படக்கூடிய உணவு, அல்லது நம் ஊடகங்கள் முன்னிறுத்தக்கூடிய உணவு, இவையெல்லாம் மிகச்சிறந்த உணவு என்று கூவி கூவி விற்பனை செய்யக்கூடிய உணவு, அத்தனையிலும் வருத்தமாக இருக்கிறது நண்பர்களே, மிகப்பெரிய அளவில் வணிக வன்முறைகள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வேளை உணவிலும், அது தண்ணீராக இருக்கட்டும், குடிக்கும் தண்ணீராக இருக்கட்டும், அதிலிருந்து சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், அவை மிகப்பெரிய அளவில் வணிக வன்முறைக்கு உள்ளாக்கியிருக்கு. நான் பாளையங்கோட்டையில் சென்ட் சேவியர்ஸ்ல தான் படித்தேன், ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இன்டர்வல் பீரியடில் ஒரு தண்ணிக்கு டங் டங்னு ஒரு தண்டவாளத்தை கட்டி விட்டுருப்பாங்க, அதை அடித்தா போய் தண்ணி குடிப்போம்.
ஓடி போய் ஒரு பெரிய தொட்டியில தண்ணி இருக்கும், இடது கையால அந்த பைப்பு அழுத்தி வலது கையால அந்த தண்ணீரை பிடிக்கும் போது கையெல்லாம் தண்ணி வளைஞ்சு சட்டை டவுசர் நனைஞ்சிட்டு வருவோம். அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் பேதி வந்த மாதிரி ஞாபகம் இல்லை, அன்னைக்கு அதில் சளி பிடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை, அன்னைக்கு டெங்கு காய்ச்சல் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இன்னைக்கு போற இடங்கள்லாம் இப்படி பாட்டில தண்ணியை கொடுத்து விடுறோம். ஆனால் ஒரு சாதாரண காய்ச்சல் 3 நாட்களை தாண்டி விட்டது என்றால் தமிழகமே அஞ்சி நிற்கிறது. என்ன நடக்குது இங்க, ஏன் இப்படியான நோய்கூட்டங்கள் வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு உணவுகளிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உற்பத்தியிலோ இல்ல பாதுகாப்பதற்காகவோ இல்ல பக்குவப்படுத்துவதற்காகவோ ருசியை கூட்டவோ இல்ல வண்ணத்தை கூட்டவோ அத்தனையிலும் ரசாயனங்கள். இவற்றிலிருந்து விடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இட்ஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் மேண்டேட் நவ். தேர்வு இல்லை. தேவையான ஆர்கானிக் எடுத்துக்கலாம், தேவையான கெமிக்கல் இல்லாம எடுத்துக்கலாம் தயவு செய்து நினைக்கக்கூடிய காலத்திலிருந்து விலகிட்டோம். இன்றைக்கு கட்டாயமாக எந்த ஒரு பொருளையும் இந்த ரசாயனங்கள் இல்லாம எடுக்கணும். நம்ம எவ்வளவு அற்புதமான உணவை வைத்திருந்தோம், நம்ம மரபு எவ்வளவு தொன்மையான உணவு எடுத்துக்கொண்டிருந்தோம், எப்படியான கட்டமைப்பு நம்மகிட்ட இருந்துச்சு, அத்தனையும் தொலைச்சிட்டு இந்த போலி நாகரீக மேற்கத்திய உணவுகளுக்குள்ள போய் ஏன் சிக்கணும்? வசதி கருதி, நாகரீகம் கருதி, துரிதம் கருதி இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் போய் சிக்கினதனோட விளைவு தான் இப்படி அடுத்த தலைமுறை இவ்வளவு சிக்கல்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறோம். நமக்கு எதுக்கு ஃபிளேக்ஸ், நமக்கு எதுக்கு நூடுல்ஸ், நமக்கு எதுக்கு பீஸா? என்னைக்காவது ஒரு நாள், எப்போவாது ஒரு நாள் எதுக்கு இப்படியான ஒரு ஒரு உணவுலையும் என்ன சேர்ந்துருக்குன்னு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேர் சொல்றான், நான் குண்டா இருக்கேன் சார், அதனால தினம் ஓட்ஸ் பிளேக்ஸ் தான் சாப்பிட்றேன். யாராவது ஓட்ஸ் சாப்பிட்டு குண்டா இருக்கவன் மெலிஞ்சிருக்கான்னு ஒருத்தர் சொன்னா இந்த இடத்துல மேடையில ஏற்றி உங்க கவர்னர் வச்சு ஒரு சௌபாக்கிய வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்துடலாம். உலகத்தில் அப்படி யாரும் மெலிஞ்சதா தெரியவே இல்லை. நாங்கள் சேவேஸ்ல படிக்கிறப்ப எங்கள் 7ஆம் கிளாஸ் வாத்தியார் ஒரு கேள்வி கேட்பார், ஓட்ஸ் சிறு குறிப்பு வரைங்க அப்படின்னா, நாங்கள்லாம் ஓட்ஸுங்கிறது ஒரு தானியம், ஆஸ்திரேலியாவில் விளையுது, பின்லாந்தில் அதிகம் விளையுது அப்படின்லாம் எழுதுனா அந்த வாத்தி வந்து 5க்கு 3 மார்க் தான் போடுவார். ஏன் சார் இவ்வளோ நல்லா எழுதியிருக்கோம், இது கூட குறைச்சி போடுறீங்க அப்படின்னா, டே மடையா முக்கியமான பாயிண்ட் எழுதலாம் அப்படிம்பார். என்னெல்லாம் எழுதியிருக்க அப்படி அப்படிம்பார். என்னன்னு கேட்டால், ஓட்ஸ் குதிரைகளுக்கான தானியம், அதை எழுதியிருக்கணும். இன்னைக்கு ஐரோப்பால எந்த குதிரைங்க சாப்பிடலையோ இந்தியாவில் பல கழுதைங்க அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. அங்கே அதிகமாக விளைகிறது என்பதற்காக அந்த குப்பைகளை நல்ல பாக்கெட் பண்ணி இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன அரிசி மாதிரி கோதுமை மாதிரியா கவர்ல தானியத்தை போட்டு வாங்குறோம்? நான் வாங்குவது ஓட்ஸ் பிளேக்ஸ். ஒரு தானியத்தை 100 டிகிரி 200 டிகிரியில வேக வச்சு 200 டன் எடையுள்ள எந்திரத்தால அடிச்சு தட்டையாக்கி அதனுடைய நீர்த்துவத்தை பூரா 150 டிகிரியில உறிஞ்சிட்டு மீதி சக்கை தக்கைகளை, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எல்லா பயிலும் விட்டமின் டி தேடிக்கிட்டு இருக்கான், அப்ப விட்டமின் டி போடு. அந்த ஊர்ல எல்லாவனுக்கும் விட்டமின் சி தேடுறான், அங்க அதை போடு. ஃபைபர் வேணும், ஃபைபரை போடுன்னு வணிக உத்திகளாக இந்த ரசாயனங்களை சேர்த்து, அப்புறம் அது கெட்டு போகக்கூடாது, அது நீர் உறிஞ்சக்கூடாது, 2 நாளில் கெட்டு போகக்கூடிய விஷயம் 6 மாதங்கள் உன் அடுப்பங்கரையில் காத்திருக்க வேண்டுங்கிறதுக்காக அவ்வளவு ரசாயனத்தை கொட்டி அதுக்கு உள்ள வந்து அந்த நான் ஹைட்ரோஸ்கேபிக் பேப்பரை வச்சு நைட்ரஜன் ஃபிளஷிங் கொடுத்து, இதெல்லாம் எதுக்கு? நம்ம ஊர் இட்லியிலேயோ தோசையிலேயோ பத்தாதா? நம்ம இட்லியில் நம்ம வீட்டில் நம்ம ஆயான சோடியம் பென்சவேட் போடுறாங்களா, இல்லை பொட்டாசியம் நைட்ரேட் போடுறாங்களா, சுவை கூட இருக்கணும்னா மோனோசோடியம் குளூட்டமேட் போடுறாங்களா? நண்பர்களே, நம் மரபு உணவுகள் போதும் நண்பர்களே, ஒரு காலம் அது இப்படியான தீங்கை உருவாக்காது. அந்த உணவுகளை நம் காலை உணவுகளா மாத்துவோம். சிற்றுண்டிகளுக்கு என்ன குறைச்சல் இங்க? காலகாலமா வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனா முறுக்கு சுத்துவாங்க, 5 சுத்து முறுக்கு 7 சுத்து முறுக்கு. எங்க பாட்டி ஒரு பாம்பு முறுக்குன்னு ஒன்று சுத்தும். இன்னைக்கு வரைக்கும் அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியல, என்னையில தான் போடுவாங்க ஆனா பொறு பொறுன்னு வராது. அப்படி சுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இவன் இதை விட்டுட்டு குர்குரே, அது வளைஞ்சாலும் பரவாயில்ல கோணலா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுங்கிறான். கோணலா இருக்கிறதுன்னா கோணித்தான் போவோம். நமக்கு எதுக்கு அப்படியான குப்பை சிற்றுண்டிகள்லாம்?